ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ப்ராப்ளமேட்டிக் டைப் கொஷின்ஸு, ப்ராப்ளம் நம்பர் 8, சரிங்களா? 8வது ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்கள், மாய்ஸ்ட் ஏர் எக்ஸிஸ்ட் அட் ப்ரெஷர் ஆஃப் 1.01 bar, சரிங்களா? த பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் த சேச்சுரேஷன் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஆர் 0.01 bar, 0.02 bar, சரிங்களா? ரெஸ்பெக்டிவ்லி, வாட் இஸ் த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, சரிங்களா? அதாவது இங்கே வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கேட்குறாங்க, ஓகேங்களா? இதுவுமே ஒரு தெர்மல் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? தெர்மல் ரிலேட்டட் கொஸ்டின் தான், தெர்மல் சப்ஜெக்டோட கொஸ்டின். ஸோ நம்ம இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் நொட்டேஷன் கரெக்டாக எடுத்து எழுதணும். அதே போல் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கு வந்து என்ன ஃபார்ம்லான்னு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கு வந்து ஃபார்முலா தெரியணும், ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கு நொட்டேஷன் என்னது? பை. பை ஈக்குவல் டு பிவி பை பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிவினா என்ன அப்படின்னு பாருங்கள், பிவினா ஒன்றும் இல்லை, இந்த பாருங்கள் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, சேச்சுரேஷன் ப்ரெஷர் ஆஃப், சேச்சுரேஷன் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே போல் பிஎஸ் அப்படின்னா இது வரைக்கும் பாருங்க, பார்சியல் ப்ரெஷர், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ன்னு சொல்லுவோம், பார்சியல் ப்ரெஷர் வந்து. ஸோ பிவின்றது சேச்சுரேஷன் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர், பிஎஸ்ன்றது பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேல்யூ தான் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பிவியோட வேல்யூ என்னது? 0.01 bar. எல்லாமே பாரில் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிக்குவோம், சரிங்களா? 0.01 bar. ஸோ 0.01 bar நம்ம எழுதிட்டோம். அதே போல் பிஎஸ்னா என்னது? 0.02 bar, சரிங்களா? 0.02 bar. ஸோ 0.02 ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிட்டோம். ஸோ 0.01 0.02 நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணணும், சரிங்களா? ஸோ 1/2 0.5 அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 0.5 தான். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது, ரெண்டுமே ஒரே டெசிமல் ஸ்தானம் தான் இருக்குது. ஸோ 0.5 தான் ஆன்சர் வரும், ஓகேங்களா? ஸோ 0.5 நம்ம என்ன கேட்குறாங்க? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன் டெர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் வேணும், ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த 0.5 ஆன்சர் வந்துச்சு, ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? பர்சன்டேஜில் வேணும். ஸோ அதுக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து 100 மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? நம்மளுக்கு பர்சன்டேஜில் வேணும், ஸோ 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.5 × 100 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும், சரிங்களா? ஸோ அந்த 50 தான் இதுக்கான ஆன்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50, ஓகேங்களா? 50 எங்கே இருக்குது? இந்த பாருங்க, ஆப்ஷன் 7 இருக்குது, இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர், 50 தான் ஆன்சர், சரிங்களா? 50%. அதே போல் அடிஷ்னலாக நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்து கொஸ்டினில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கேட்டால் என்ன சார் பண்ணுறதுனா, அதுக்குமே ஃபார்முலா இருக்குது, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து மியூ, சரிங்களா? மியூ ஈக்குவல் டு 0.622 பிவி பை பிஏ மைனஸ் பிஎஸ், சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. ஸோ அதில் பிவினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சேச்சுரேஷன் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். அதே போல் பிஎஸ்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, பிஎஸ்னது பார்ஷியல் ப்ரெஷர், ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த பிவிக்கும் பிஎஸ்க்கும் உள்ள டெஃபினேஷன், சரிங்களா? அதாவது அர்த்தம், நொட்டேஷன்ஸ். அப்போ இந்த பிஏனா என்ன அப்படின்னு பாருங்கள், பிஏனா என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோட எக்ஸிஸ்ட் ப்ரெஷர், அதாவது ஏரோட ப்ரெஷர், இது வந்து ஒரு காமன் வேல்யூ தான், சரிங்களா? ஏரோட ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிஏன்னு சொல்லுவோம், ஆம்பியன்ட் ப்ரெஷர்னு சொல்லுவோம், அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். பிஏன்னது ஆம்பியன்ட் ப்ரெஷர், அட்மாஸ்பியர் ப்ரெஷர், நம்ம அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு 1.01 bar, ஓகேங்களா? அந்த 1.01 bar தான் என்னது நம்மளுக்கு பிஏ. ஸோ பிவியோட வேல்யூ 0.01, பிஓட வேல்யூ 1.01, பிஎஸோட வேல்யூ 0.02, சரிங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி 0.62 இருக்கு, அந்த 0.62 இங்கே போட்டுக்குவோம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது, இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குன்னா, ஃபைனலாக 0.00622 கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலான ஆன்சர், 0.00622 கிராம் பர் கிலோகிராம், ஓகேங்களா? இதான் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ஓகேங்களா? ஸோ இதையுமே நீங்கள் வந்து அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 8 ப்ராப்ளம், அதனால் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லாஸ் ஆன்சர், சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 147வது கொஸ்டின், 2017 கொஸ்டின் 147வது கொஸ்டின், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம வந்து ப்ராப்ளம் 9 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.